உமா என்னங்க ஆஷாவோட விருப்பப்படி கல்யாணம் செய்யணும்னு முடிவு செஞ்சு ஏற்பாடும் பண்ணிட்டேன் அதுவும் அடுத்த வாரமே உனக்கு சந்தோஷம் தானே இந்த கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா புத்தர் கோயில தான் நடத்த போறேன் இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிடு ஓகே அப்பாடா உங்க அண்ணே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் இனிமே அடுத்த கட்டம் கொட்டாம்பட்டிக்கு மூணு டிக்கெட் நீ நான் செந்தில் எங்க ஊரே நாம ஜோடியா வரப்போறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் முடிச்சதும் ஊருக்கு போய் தாகணுமா நல்லா இருக்குதே உங்க அத்தை உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக புத்தர் கோவில்ல போய் தவம் இருக்கணும் யோ கைடு எங்க ஊர் கல்யாணம் பாத்துருக்கீங்களா நாகசரம் வாய்ச்சிருப்பீங்க இங்க ஊதுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறியா அது இல்லையா மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி பட்டு சொக்கா எனக்கு பட்டு வேட்டி பட்டு சொக்கா போட்டுக்கிட்டு பந்தாலும் வந்திருப்போம் இங்க என்னடா பேண்ட் சட்டை போட சொல்றீங்களே உனக்கு எல்லாம் ரெண்டு மலை கோமணம் தான் லைக் உன்னை கொண்டு போய் பேண்ட் சட்டை மாத்தணும் பாரு என்ன சொல்லணும் அது போட்டும் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் ஒரு முருகன் கோயில் சிவன் கோயில் இப்படி இடத்துல கல்யாணத்தை வச்சா நல்லா இருக்கும் இத பாருங்க கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஆட்கள் யாரையுமே காணும் ஒருவேளை ராஜா திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்திருப்பானோ திட்டம் போட்டுதான் உண்மையை ஏமாத்தி நான் அந்த கல்யாணம் மண்டபத்தை கூட்டிட்டு வந்தேன் என்ன மன்னிச்சிருமா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல ஆஃப்டர் ஆல் ஒரு கிராமத்தான் என்ன ஜெயிச்சிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ஆஷா உங்க அண்ணன் உயிரோடு இருக்கணும்னா நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு மனம் அடைக்க இல்ல இந்த உன் கையாலே என்ன சுட்டு கொண்டு நல்லதோ கெட்டது எனக்கு ஏற்படுற முடிவு உன்னாலே இருக்கட்டும் ஏன்னா இப்படி சித்திரவதை பண்ற சே அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் யாரையுமே காணும் வாங்க சார் வண்டியா ஆனா வாங்க சார் கத்தியா வச்சிருக்காங்க இந்த ஒரு கோயில்ல ஆடு வெட்டுறவங்களா உன்னை அவங்க கிட்ட தள்ளி விடுறேன் நீ போய் கேட்டுக்க நானே பயந்து போய்
தரணி இவரை பார்த்தா யாரென்று கேக்குறாய் அதை உன் தங்கையிடம் கேள் அவள் கூறுவாள் யார் என்பதை வாமுடா தல்பி அவ சொன்னது ஓவாய ஏய் என்னடா கிரட பண்ண வந்திருக்கீங்களா நான் மிருகத்தனமா நடக்க அளவுக்கு வச்சிராதீங்க என்ன ஏமாத்தி திசை திருப்பி விட்டுட்டு இங்க கல்யாணத்தை வச்சிருக்கப்பவ நீ மிருகங்கறத நிரூபிச்சிட்டடா வியாக்யானம் பேசுறதுக்கு நேரம் இல்ல இடம் இல்ல மரியாதையா வெளியே போ ஏய் நீ சொன்ன உடனே வெறுங்கையை வீசிட்டு வெளியே போக நான் எங்க வரல சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஒன்னு செய் தாலி எடுத்து என் கையில கொடு அச்சதே உன் கையில வச்சுக்க இஷ்டம் இருந்தா வாழ்த்து இல்லனா வெளியே போ தகுதி இல்லாத ஒருத்தனை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்ல நான் ஒண்ணும் மன இல்லடா நீ போலி கௌரவத்தை காப்பாத்திக்க துடிக்கிற நீ தோத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னைக்கு ஆஷா மனசுல நான் இடம் பிடிச்சனோ அன்னைக்கே நான் ஜெயிச்சிட்டேங்கிறத நீ மறந்துட்ட ஆஷா இங்க மனமடியில உட்காந்துருக்கிறத பாத்து கூட வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல என்னப்பா இதெல்லாம் பாசத்துக்கு பயப்படுறதாண்டா பெண்களோட இயற்கை அந்த பலகீனத்தை பயன்படுத்தி ஆஷாவையும் பணிய வச்சிருப்பேன்னு எனக்கு புரியாதா டேய் அவைய முறப்பொண்ணு மட்டுமல்ல எனக்கே சொந்தமான அந்த உயிரை வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன் மிஸ்டர் ரமேஷ் இவன் சொல்றத நம்பாதீங்க அத்தனையும் போய் நீங்க முதல்ல தாலி கட்டுங்க அதுக்கப்புறம் இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் மன்னிச்சுங்க சார் இவர் சொல்றத நம்பாதீங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை அனுமதிக்கவே மாட்டேன் உடம்ப சல்லடை ஆக்கிடுமே மரியாதையா வெளியே போ எல்லாத்துக்கும் துணிச்சு தாண்டா கடல் தாண்டி வந்திருக்கேன் சொல்றா அண்ணா ஆஷா விளையாடாத தள்ளிப்போ மிஸ்டர் ராஜா ஒன் மினிட் ரமேஷ் உங்க கல்யாணம் நடக்கணும்னா இவனை சுட்டு தள்ளத்தோட வேற வழியே இல்ல அதை விட ஒரு நல்ல வழி இருக்கு என்னன்னு சொல்லுங்க பேசாம தாலி அவர் கையில கொடுங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா உடம்பக்கார உரிமைக்காக போராடுறான் குடுத்துட்டு போக வேண்டியதானே ரமேஷ் என்ன பேசுறீங்கிறத புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா அன்னைக்கு உங்க தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன ஆளை வச்சு அடிச்சு உங்க தங்கச்சியை பத்தி நினைக்கிறவனுக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு சொன்ன நீங்க திடீர்னு என் கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஏமாந்துதான் சரின்னு சொன்னேன் ஆனா எனக்கு இப்பதான் புரியுது உங்க சதுரங்கத்துல இன்னொரு காயை வெட்டுறதுக்காக தான் இந்த காயை நகர்த்திருக்கீங்க இதுக்கு மேல நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நான் ஆஷா விரும்பினேன் உண்மைதான் ஆனா ஆஷா என்ன விரும்பல பாண்டியரத்தான் விரும்பினான் உங்க கட்டாயத்தினால என்ன விரும்பாம கழுத்து லீட்டர் ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டுறதுக்கு நான் தயாரான ரமேஷ் உங்களுக்கு கேக்கல எனக்கு ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கலாம் சார் ஆனா தன்பானத்துல நான் உங்களை விட பணக்காரன் பாண்டியன் தாலியை கட்டுங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல ஏன் சார் தயங்குறீங்க அவர் கட்சிக்காரனா இருந்தனா இப்ப எதிர்கட்சிக்கு தாவிட்டல்ல அவர் சுடணும்னா என்னத்த சுடணும் பாண்டியன் தாலி கட்டுங்க நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின இந்த துப்பாக்கி தாண்டா கெட்டி மேல கொட்டோம் கட்டா தாலிய வேடங்க வேடண்ணா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தாய் இல்லாத குறை தெரியாம என்ன வளர்த்த அண்ணியோட தாலி அறுத்துட்டு நான் நிச்சயமா தாலி கட்டிக்க மாட்டேன் அண்ணா நீ ஒரு விஷயத்த சிந்திச்சு பாத்தியா நீ என்ன பாதியாத்துல நிறுத்தி வச்சிருக்க நான் விரும்பினவரை எனக்கு கட்டி கொடுக்க நீ மறுத்துட்ட நீயா பார்த்த மாப்பிள்ளையோ என்ன கட்டிக்க மறுத்துட்டாரு இந்த நிலைமையில நான் என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லு சொல்லுண்ணா இவன் இல்லாட்ட அண்ணம்மா உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாமா போலாம் இவ்வளவு நடந்து நம்ம குடும்பமான ஊர் சிரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வர மாப்பிளையும் வேண்டான்னுட்டா நீ என்னென்ன பண்ணுவ அண்ணா ஒண்ணு செய்வியா இனிமே எனக்கு கூற புடவ வேண்டாம் ஒரு வெள்ள புடவை எடுத்து கொடுத்துரு கல்யாணம் ஆகாமலேயே காலம் பூரா நான் விதவையா இருந்துடுற அதுக்கும் நீ தயாரா இல்லைன்னா என்ன வாழ வச்சு சித்திரவதை பண்றதை விட இங்கேயே என்ன கொன்னுடுனா